இந்த நிகழ்ச்சிக்காக உங்களுடன் இணைவது முகமது தகவல்களை தொகுத்து வழங்கியவர் விஜய் முதலில் செய்திகளை பார்க்கலாம் சரிவில் இருந்து பிரிட்டனை மீட்டெடுப்பேன் பிரதமராக பதவியேற்ற பிறகு கேர் ஸ்டார்மர் நாட்டு மக்களிடையே உரை ஈரான் புதிய அதிபராக மசூத் பெசிஸ்கியான் தேர்வு செய்யப்பட்டார் வெற்றி கொண்டாட்டத்தில் ஆதரவாளர்கள் யுக்ரைனுக்கு டாலர் மதிப்பிலான அதிநவீன புதிய ராணுவ உபகரண தொகுப்பு வழங்கப்படும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தகவல் நேபாளத்தில் கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் மாயமானவர்களை தேடும் பணி இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையே சண்டை நிறுத்தம் அவசியம் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் தேர்வு செய்யப்பட்டாலும் யுக்ரைனுக்கான உதவியை அவர் தொடருவார் யுக்ரைன் அதிபர் நம்பிக்கை பெரு நாட்டில் இறந்த மலையச்ச வீரரின் உடல் இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உறைந்த நிலையில் கண்டெடுப்பு நேபாள நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் பிரதமர் புஷ்ப கமல் தாகல் தோல்வி நைஜீரியாவில் பள்ளி கட்டடம் இடிந்து விழுந்து இருபத்தி இரண்டு மாணவர்கள் உயிரிழந்தனர் மீட்புப் பணிகள் தீவிரம் உள்ள விலங்குகள் பாதுகாப்பு குறித்து அமெரிக்காவில் ஏற்பாடு செய்யப்பட்ட விழிப்புணர்வு கண்காட்சி காண்போரை கவர்ந்தது சரிவில் இருந்து பிரிட்டனை மீட்டெடுக்க உள்ளதாக புதிய பிரதமர் கெயர் ஸ்டார்மர் தெரிவித்தார் பிரிட்டனில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் தொழிலாளர் கட்சி மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது ஸ்டார்மர் புதிய பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார் தொடர்ந்து நாட்டு மக்களிடையே உரையாற்றிய அவர் தங்களுக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் மேலும் மீண்டும் கட்டி எழுப்புவதற்கான பணிகளை இப்போதே தொடங்கிவிட்டதாகவும் கூறினார் பொதுமக்கள் அனைவருக்கும் பாரபட்சம் காட்டாமல் உழைக்க தயாராக இருப்பதாகவும் பேசினார் முன்னதாக அறுநூற்று ஐம்பது உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்றத்திற்கு நடைபெற்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சி நானூற்று பனிரெண்டு இடங்களை வென்றதாக அறிவிக்கப்பட்டது ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி நூற்று இருபத்தோரு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று ஆட்சியை இழந்தது லிபரல் ஜனநாயக கட்சி எழுபத்தோரு இடங்களை பிடித்துள்ளது மற்ற கட்சிகள் இருபத்தி எட்டு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன பிரதமர் வேட்பாளர் ரிஷி சுனக் தமது தொகுதியை தக்கவைத்துக் கொண்டுள்ளார் தமது கட்சியின் தோல்வியை ஒப்புக்கொண்ட அவர் தமது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் இதனிடையே தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள கெய் ஸ்டார்மருக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையேயான உறவுகளை வழக்கம்போல் தொடர்ந்து மேம்படுத்த விரும்புவதாகவும் பிரதமர் மோடி கூறியுள்ளார் மேலும் பிரதமர் பொறுப்பில் இருந்தபோது ரிஷி சுனக் இந்தியாவுடன் நல்ல உறவுகளை பேணியதற்கு தமது நன்றிகளையும் பிரதமர் மோடி தெரிவித்துக் கொண்டார் ஈரான் புதிய அதிபராக மசூத் பசுகியான் தேர்வு செய்யப்பட்டார் ஈரானின் அதிபராக இருந்த முகமது ரெய்ஸி கடந்த ஜூன் பதினைந்தில் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தார் இதையடுத்து அதிபர் பதவிக்கு அங்கு ஜூன் இருபத்தி எட்டில் தேர்தல் நடந்தது இந்த தேர்தலில் சீர்திருத்தங்களுக்கு ஆதரவான மசூத் பெஷஸ்கியான் மொத்தமுள்ள இரண்டு புள்ளி நான்கு ஐந்து கோடி ஓட்டுகளில் ஒன்று புள்ளி நான்கு கோடி ஓட்டுகளை பெற்றார் சயீத் ஜலீலி தொன்னூற்று நான்கு லட்சம் ஓட்டுகளை பெற்றார் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலசிபாப் முப்பத்து மூன்று லட்சம் ஓட்டுகளையும் ஷியா மதக் குருவான முஸ்தபா போர் முகமதி இரண்டு புள்ளி ஆறு லட்சம் ஓட்டுகளும் பெற்றனர் ஈரான் நாட்டு சட்டத்தின்படி மொத்த ஓட்டுகளில் ஐம்பது சதவீதம் பெற்றவர்களே அதிபராக பதவியேற்க முடியும் இதனால் இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற்றது இதில் முதல் கட்டத்தில் முதல் இரண்டு இடங்களை பிடித்தவர்கள் போட்டியிட்டனர் இரண்டாவது கட்ட தேர்தலில் மூன்று புள்ளி ஐந்து கோடி ஓட்டுகள் பதிவாகின இதன் முடிவில் பெசஸ்கியான் வெற்றி பெற்றதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பெசஸ்கியானுக்கு ஒன்று புள்ளி ஆறு மூன்று கோடி ஓட்டுகளும் ஜலீலுக்கு ஒன்று புள்ளி மூன்று ஐந்து கோடி ஓட்டுகளும் கிடைத்தது எனவும் தகவல் வெளியாகியுள்ளது பெச்கியான் ஈரான் சுகாதார அமைச்சராக பதவி வகித்துள்ளார் ஈரான் அதிபருக்கு என சிறப்பு அதிகாரம் இருந்தாலும் ஈரான் மதத்தலைவர் அயத்துல்லா அலி காமனிக்குத்தான் அதிக அதிகாரம் உள்ளது முக்கிய விவகாரங்களில் அவர் ஒப்புதல் அளித்தால்தான் அது நடைமுறைக்கு வரும் ஹங்கேரி பிரதமர் விக்டர் ஆர்பான் யுக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்க முன்னாள் அதிபரும் குடியரசுக் கட்சி அதிபர் தேர்தல் வேட்பாளருமான டொனால்டு ட்ரம்ப்பை சந்தித்து பேசியுள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவராக விக்டர் அர்பான் அண்மையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து அவர் யுக்ரைன் போர் தொடர்பாக பல்வேறு நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் ஐரோப்பிய ஒன்றியத்தில் தலைமை பொறுப்பு சுழற்சி அடிப்படையில் அதன் உறுப்பு நாடுகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி ஹங்கேரி அதற்கு தலைமை வகிக்கிறது அமெரிக்காவில் நடைபெற்ற நேட்டோ எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு சிறப்பு உச்சி மாநாட்டில் அவர் பங்கேற்றிருந்தார் அப்போது ஹங்கேரி பிரதமர் விக்டர் அர்வான் யுக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்க முன்னாள் அதிபரும் குடியரசுக் கட்சி அதிபர் தேர்தல் வேட்பாளருமான டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசியுள்ளார் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு மாஸ்கோவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினையும் பெய்ஜிங்கில் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கையும் சந்தித்து இது தொடர்பாக பேச்சு நடத்தியிருந்த சூழ்நிலையில் ட்ரம்ப்புடனான அவரது சந்திப்பு தற்போது புளோரிடாவில் நிகழ்ந்துள்ளது மெக்சிகோவை தாக்கிய புயல் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது மெக்சிகோவில் யுகாட்டான் தீபகற்பத்தில் மையம் கொண்டிருந்த புயல் கரையை கடந்தது அப்போது மணிக்கு நூற்று பதிமூன்று கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசியது இதனைத் தொடர்ந்து பெய்த கனமழையால் ஏராளமான வீடுகள் சேதமடைந்தன மரங்கள் வேரோடு சாய்ந்தன இதனால் அந்த தீபகற்பத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இருளில் தவிக்கும் மக்களுக்கு உதவும் வகையில் தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன அங்கு ராணுவ வீரர்கள் சூப் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கினர் யுக்ரைனுக்கு இருநூற்றி இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர் மதிப்பிலான அதிநவீன புதிய ராணுவ உபகரண தொகுப்பு வழங்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் நேட்டோ உச்சி மாநாட்டில் பங்கேற்ற ஜோ பைடன் கடந்த பத்தாம் தேதி வாஷிங்டனில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது யுக்ரைனுக்கு இந்த புதிய ராணுவ உபகரண தொகுப்பை வழங்குவது குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது அமெரிக்காவின் சார்பில் வழங்கப்படும் இந்த ராணுவ உபகரண தொகுப்பை ரஷ்யாவின் வான்வழி தாக்குதலில் இருந்து யுக்ரைன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஜோர்டன் தலைநகர் அம்மானில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றோர் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவித்து கோஷமிட்டனர் பாலஸ்தீனத்தின் காசா மற்றும் இஸ்ரேல் இடையே கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி மோதல் தொடங்கியதிலிருந்தே ஜோர்டனில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் அமெரிக்காவின் முயற்சியின் அடிப்படையில் இஸ்ரேல் பிணை கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த ஹமாஸ் அமைப்பு கடந்த ஆறாம் தேதி ஒப்புதல் தெரிவித்தது இதற்கு ஆதரவு தெரிவித்து ஜோர்டானில் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் யுக்ரைனில் எண்ணெய் டேங்கர் லாரி மினி பேருந்து மீது மோதி விபத்திற்குள்ளானதில் பதினான்கு பேர் உயிரிழந்தனர் யுக்ரைனின் மேற்கே உள்ள ரிவின் பகுதியில் இந்த விபத்து நேரிட்டது இதில் பேருந்தில் பயணம் செய்த ஆறு வயது குழந்தை உட்பட பதினான்கு பேர் உயிரிழந்தனர் இந்த விபத்தில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்ட பெண்ணுக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் உலக புகழ்பெற்ற ஸ்பெயினின் எரிதுவிடும் விழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது உலக புகழ்பெற்ற ஸ்பெயினின் எருதுபிடும் விழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் ஸ்பெயினின் பம்ப்லோனா முக்கிய சதுக்கத்தில் இந்த திருவிழா வழக்கம்போல் பாரம்பரிய முறைப்படி தொடங்கியது இதில் ஏராளமானோர் சிவப்பு தொப்பி மற்றும் வெள்ளை ஆடை அணிந்து பங்கேற்றனர் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியை சாலையின் இருபுறமும் உள்ள வீடுகளில் மொட்டை மாடியில் இருந்தபடி அப்பகுதி மக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் நேபாளத்தில் கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் மாயமானவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது நேபாளத்தில் பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கடந்த சில நாட்களாக நாடு முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக தலைநகர் காத்மண்டுவில் கனமழை காரணமாக தெருக்களில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் தெருக்களில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் வெள்ளநீரில் நீரில் மூழ்கியுள்ளன மலைப்பகுதிகளில் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவும் நேரிட்டுள்ளது இந்நிலையில் நேபாள நாட்டின் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் டூல் பிரசாத் ஆரியால் கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நாற்பத்தி ஏழாக அதிகரித்திருப்பதாக தெரிவித்தார் இந்நிலையில் தலைநகர் காத்மண்டுவில் மேற்கே சித்வான் மாவட்டத்தில் உள்ள மதன் ஆசிரித் நெடுஞ்சாலையில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது இதனால் அந்த வழியில் சென்று கொண்டிருந்த இரண்டு பேருந்துகள் அடுத்தடுத்து ஆற்றில் கவிழ்ந்தன இந்த விபத்தில் காணாமல் போன அறுபது பயணிகளை தேடும் பணி முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டது இலங்கை தெற்கு மாகாணத்தில் பள்ளிகளுக்கு கையடக்க கணினிகள் உள்ளிட்ட டிஜிட்டல் சாதனங்களை இந்திய அரசு வழங்கியுள்ளது இலங்கை தெற்கு மாகாணத்தில் இருநூறு ஸ்மார்ட் வகுப்பறைகளை உருவாக்கும் இந்திய அரசின் மானிய உதவி திட்டத்தின் கீழ் பள்ளிகளுக்கு கையடக்க கணினிகள் உள்ளிட்ட டிஜிட்டல் சாதனங்களை மத்திய அரசு வழங்கியுள்ளது இதற்கான நிகழ்ச்சி காலையில் நடைபெற்றது இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன இந்திய தூதர் சந்தோஷ் ஷா உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் இலங்கை கல்வி வளர்ச்சிக்கு இந்தியா உதவி செய்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு இலங்கை அதிபர் ரணில் நன்றி தெரிவித்தார் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டுள்ள கல்வி தொடர்பான தொழில்நுட்பங்கள் இலங்கைக்கு வழங்கப்படும் என்று இந்திய தூதர் சந்தோஷ் ஷா தெரிவித்தார் அழிவுநிலையில் நிலையில் உள்ள விலங்குகள் பாதுகாப்பு குறித்து அமெரிக்காவில் விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்றது அழிவின் விளிம்பில் இருக்கும் விலங்குகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்காவில் நடைபெற்ற கண்காட்சி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது பல்லுயிர் பெருக்கத்திற்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் இந்த கண்காட்சியில் ஆப்பிரிக்க யானை வங்க புலி மனித குரங்கு வரி குதிரை வெள்ளை காண்டாமிருகம் சிங்கம் உள்ளிட்ட விலங்குகள் அரேபியாவின் புகழ்பெற்ற சிவப்பு நிற மெழுகில் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த விலங்குகள் கையில் கேட்கும் தேநீர் குவளைகளையும் வைத்திருப்பது போல் வடிவமைக்கப்பட்டுள்ளன உருகுவே நாட்டில் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பத்து பேர் உயிரிழந்தனர் உருகுவே நாட்டின் ட்ரெயின்டா வைட்ரஸ் நகரில் உள்ள மருத்துவமனையில் எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டது இதையடுத்து தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டு தீயை கட்டுப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டது இந்த தீ விபத்தில் எட்டு பெண்கள் உள்பட பத்து பேர் உயிரிழந்ததாக தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது இலங்கை கடற்பரப்பில் வெளிநாட்டு அறிவியல் ஆராய்ச்சி கப்பல்கள் மீதான தடையை நீக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக வெளியாகும் செய்திகளை அந்நாட்டு அரசு மறுத்துள்ளது இலங்கை கடற்பரப்பில் வெளிநாட்டு அறிவியல் ஆராய்ச்சி கப்பல்கள் மீதான தடையை நீக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக வெளியாகும் செய்திகளை அந்நாட்டு அரசு மறுத்துள்ளது இது தொடர்பாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் எம்யூ எம் அலி சப்ரி விளக்கம் அளித்துள்ளார் அதில் ஜப்பானுக்கு தாம் பயணம் செய்ததை தொடர்ந்து இதுபோன்ற தகவல்கள் வெளியாகியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் தமது அறிக்கைகள் தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்துள்ள அலி சஃப்ரி நடப்பாண்டுக்கான தடைக்காலம் குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு டிசம்பரில் வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்களை இலங்கை கடற்பரப்பில் இயக்குவதற்கு ஓராண்டிற்கு அனுமதி வழங்குவதில்லை என அந்நாட்டு அரசு தீர்மானித்து இருந்தது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையே சண்டை நிறுத்தம் அவசியம் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது பிரிட்டனின் புதிய பிரதமர் கேட் ஸ்டார்மர் பதவியேற்றுக் கொண்டுள்ளார் தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டார் அப்போது பாலஸ்தீனம் உடனான சண்டை நிறுத்தத்தின் அவசியத்தை பிரிட்டன் பிரதமர் வலியுறுத்தினார் பிணை கைதிகள் விடுதலை மிகவும் முக்கியம் என்றும் மனிதநேய உதவிகளை அதிகரிப்பதும் உடனடி தேவை என்றும் அப்போது அவர் குறிப்பிட்டார் பாகிஸ்தானின் சர்வதேச விமான நிறுவனத்தை தனியார் மயமாக்கும் நடைமுறைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது பாகிஸ்தான் நாடு பெரும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருகிறது இந்நிலையில் சர்வதேச விமான நிறுவனத்தை தனியார் மயமாக்கும் நடைமுறைகளை பாகிஸ்தான் அரசு அறிவித்துள்ளது இதனை பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் விமான போக்குவரத்துக்கான நிலைக்குழு அறிவித்துள்ளது பாகிஸ்தானின் விமான போக்குவரத்து ஆணையம் தற்போது அங்குள்ள நாற்பத்தி மூன்று விமான நிலையங்களில் பதிமூன்று சர்வதேச விமான நிலையம் உட்பட இருபத்தி இரண்டு நிலையங்களை இயக்கி வருகிறது விமான போக்குவரத்து துறையின் மேம்பாட்டு நடவடிக்கையாக இது மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று என்று நிலைக்குழுவின் தெரிவிக்கிறது அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் தேர்வு செய்யப்பட்டாலும் யுக்ரைனுக்கான உதவியை அவர் தொடர்வார் என்று யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நேட்டோ உச்சி மாநாட்டில் பங்கேற்க அமெரிக்காவின் வாஷிங்டன் நகருக்கு வருகை தந்த ஜெலன்ஸ்கி ரொனால்டு ரீகன் கல்வி நிறுவனத்தில் நடைபெற்ற விழாவில் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் நவம்பரில் நடைபெறும் அமெரிக்க அதிபர் தேர்தலை உலகமே எதிர்நோக்கி இருப்பதாக தெரிவித்தார் மேலும் ரஷ்ய அதிபர் புட்டினின் சர்வாதிகார போக்குக்கு எதிராக அமெரிக்க தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ரஷ்யாவுடனான போர் தொடங்கியது முதலே உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆதரவாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் அப்போது டொனால்டு டிரம்ப் அடுத்த அதிபராக வெற்றி பெறுவாரா என்ற கேள்விக்கு நிச்சயமாக தனக்கு தெரியாது என்றும் ஆனால் அவர் அதிபரானால் உக்ரைனுக்காக ஆதரவு மனநிலையை மாற்ற மாட்டார் என்றும் செலன்ஸ்கி நம்பிக்கை தெரிவித்தார் காசா மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் உயிரிழந்தனர் காசா நகரில் உள்ள கட்டடத்தின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியதாகவும் அந்த கட்டடத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்கி இருந்ததாகவும் ஹமாஸ் தலைமையின் கீழ் இயங்கும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் பள்ளிக்கு அருகாமையில் இந்த தாக்குதல் நடைபெற்று இருப்பதால் உயிரிழப்புகள் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது இந்த தாக்குதல் ஹமாஸை நோக்கியே நடைபெற்றதாக இஸ்ரேல் ராணுவம் விளக்கம் அளித்துள்ளது அங்குள்ள அப்பாசன் அல் கபீரா மற்றும் கிழக்கு யூனிஸ் பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் வெளியேற இஸ்ரேல் ராணுவம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது நாட்டில் இறந்த மலையேசி வீரரின் உடல் இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உறைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது தென் அமெரிக்க நாடான பெருவில் சுமார் இருபத்தி இரண்டாயிரம் அடி உயரம் கொண்ட ஹஸ்கரான் மலை சிகரத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் அமெரிக்காவை சேர்ந்த வில்லியம் ஸ்டாம்பிள் பனிச்சரிவில் சிக்கி மாயமானார் நீண்ட நாட்களாக தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியாததால் தேடுதல் பணி கைவிடப்பட்டது இந்நிலையில் இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவரது உடல் அங்குள்ள மலைத்தொடரில் உறைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அவரது உடைகள் மலையேற்ற கருவிகள் காலணிகள் ஆகியவை பணியில் உறைந்து பதப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்ததாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது தேசிய முன்னேற்றத்தில் இந்தியா வளர்ச்சியை எட்டியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையில் இந்திய தூதர் யோஜ்னா பட்டேல் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையில் நடைபெற்ற முக்கிய கூட்டத்தில் இந்தியாவின் சார்பில் இந்திய தூதர் யோஜனா பட்டேல் கலந்து கொண்டு பேசினார் அப்போது கணிசமான வளர்ச்சி என்ற இலக்கை எட்டுவதில் இந்தியா பல்வேறு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார் உலக அளவில் பொருளாதார தேக்கநிலை ஏற்பட்டபோது இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் பனிரெண்டு சதவீதம் அளவுக்கு இருந்ததாகவும் தற்போது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டை குறிவைத்து இந்தியா தனது பயணத்தை தொடங்கி இருப்பதாகவும் பட்டியல் கூறினார் வளர்ச்சிக்கான செயல் திட்டங்களை சிறப்பான முறையில் இந்தியா நடைமுறைப்படுத்தி வருவதாகவும் நித்தி ஆயோக் உள்ளிட்ட அமைப்புகள் இந்த பணிகளை கண்காணித்து வருவதாகவும் பற்றியல் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய அரசு பல்வேறு துறைகளில் வேகமான வளர்ச்சியை எட்டியிருப்பதாகவும் சிக்கலான பிரச்சனைகளுக்கும் நிதி ஆயோக் உள்ளிட்ட அமைப்புகளின் ஆலோசனை பெற்று தீர்வு கண்டிருப்பதாகவும் யோஜனா பட்டேல் தமது பேச்சில் குறிப்பிட்டார் மிஞ்சும் வகையில் நேட்டோ நாடுகள் தொழில்துறை திறன்களை அதிகரிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்காவின் வாஷிங்டனில் நேட்டோ அமைப்பின் எழுபத்து ஐந்தாவது நிறுவன தின விழா நடைபெற்றது அப்போது பேசிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ரஷ்யா தனது பாதுகாப்பு உள்நாட்டு உற்பத்தியை சீனா ஈரான் வடகொரியா ஆகிய நாடுகளின் உதவியுடன் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார் நேட்டோ நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு கூட்டு சேர்ந்து செயல்படுவது அவசியம் என வலியுறுத்திய அவர் ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான வாகனங்கள் உற்பத்தியை ரஷ்யா கணிசமான அளவிற்கு அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டினார் இதனை சமாளிக்க நேட்ரோ நாடுகள் தங்களது பாதுகாப்பு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் நேற்றோ அமைப்பில் புதிதாக சேர்ந்துள்ள பின்லாந்து ஸ்வீடன் ஆகிய நாடுகளின் தலைவர்களுடன் முப்பத்தி இரண்டு நாடுகளின் தலைவர்கள் இதில் கலந்து கொண்டனர் ஐநாவின் முக்கிய எரிசக்தி மாறுதல் மற்றும் கனிமங்கள் குழுவில் ஐக்கிய அரபு அமீரகம் சேர்ந்துள்ளது டென்மார்க் தலைநகர் கோப்பன்ஹெகனில் ஐநாவின் முக்கிய எரிசக்தி மாறுதல் கனிமங்கள் குழு கூட்டம் நடைபெற்றது இதில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளியுறவு துணை அமைச்சர் அப்துல்லா பலாலா கலந்து கொண்டார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு உலகளவில் வரவேற்பு அதிகரித்துள்ள நிலையில் முக்கிய கனிமங்களின் அவசியமும் அதிகரித்துள்ளது இந்த கூட்டத்தில் ஐநா பொதுச் செயலாளர் ஆன்டோனியோ குட்டரஸ் கலந்து கொண்டு விவாதம் நடத்தினார் பருவநிலை மாற்ற சவாலுக்கு தீர்வு காணும் வகையிலான ஐநாவின் பருவநிலை மாற்ற இருபத்தி எட்டாவது மாநாட்டில் இந்த குழுவை ஆண்டோனியோ குட்டரஸ் அறிவித்தார் நேபாள நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் பிரதமர் புஷ்பகமல் கமல் தகல் தோல்வி அடைந்தார் அண்டை நாடான நேபாளத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சியாலும் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை பெற முடியவில்லை இதையடுத்து சிபிஎன் மாவோயிஸ்ட் கட்சியின் தலைவர் புஷ்பகமல் தஹல் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றார் தொடர்ந்து ஏற்பட்ட கூட்டணி மாற்றத்தால் பிரதமர் புஷ்ப கமல் நான்காவது முறையாக நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தனது வெற்றியை தக்கவைத்துக் கொண்டார் இந்நிலையில் நேபாள பிரதிநிதிகள் சபையில் நேற்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது இதில் பிரதமர் புஷ்ப கமல் ஆதரவாக அறுபத்தி மூன்று வாக்குகள் மட்டுமே பெற்று பெரும் தோல்வியடைந்தார் அவருக்கு எதிராக நூற்று தொன்னூற்று நான்கு வாக்குகள் பதிவாகின இதைத் தொடர்ந்து நேபாள காங்கிரஸ் சார்பில் அமையும் புதிய கூட்டணி அரசில் கே பி சர்மா ஒலி பிரதமராக பொறுப்பேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவில் ஜெட் விமானம் தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் விமானி உட்பட மூன்று பேர் உயிரிழந்தனர் சூப்பர் ஜெட் ஹண்ட்ரட் ரகத்தை சேர்ந்த விமானம் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவிற்கு தென்கிழக்கே லூகோவிட்சியில் உள்ள விமானம் தயாரிக்கும் ஆலையில் ஊழியர்களின் பயிற்சிக்காக புறப்பட்டது மாஸ்கோவின் வினுகோவா விமான நிலையத்தை நோக்கி சென்றபோது விமானத்தில் ஏற்பட்ட திடீர் பழுது காரணமாக தீப்பிடித்து விபத்திற்குள்ளானது இதில் விமானி உட்பட மூன்று பேர் உயிரிழந்தனர் இந்த விபத்து குறித்து நாட்டின் உயர்மட்ட குற்ற புலனாய்வு அமைப்பு விசாரணையை தொடங்கியுள்ளது துனிசியாவின் கிழக்கு மத்திய கடலில் தத்தளித்த நாற்பத்தி ஏழு பேரை அந்நாட்டு கடலோர காவல் படையினர் மீட்டுள்ளனர் துணிசிய நாட்டு கடற்பகுதியில் படகுகள் சேதமடைந்து மற்றும் மூழ்கும் நிலையில் கடலோர காவல்படை பிரிவுகளுக்கு பேரிடர் அழைப்பு வந்தது இதைத் தொடர்ந்து அங்கு விரைந்த காவல்படையினர் படகில் கர்ப்பிணி பெண் மற்றும் ஒரு கை குழந்தை உட்பட நாற்பத்தி ஏழு பேரை மீட்டனர் விசாரணையில் அவர்கள் போதிய ஆவணங்கள் இன்றி சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என்பது தெரியவந்துள்ளது மீட்கப்பட்ட அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு சட்டப்பூர்வ நடவடிக்கைகளுக்காக அருகில் உள்ள துறைமுகங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் துனிசியா வழியாக ஒவ்வொரு ஆண்டும் கடந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் குடியேறுவதாக குற்றச்சாட்டு ஐரோப்பிய நாடுகளுக்கு இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பிரிக்ஸ் மாநாடு ரஷ்யாவில் நடைபெறுவதையொட்டி மாஸ்கோவில் பிரிக்ஸ் நாடுகளின் முதல் சுற்றுலா தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது பிரிக்ஸ் தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென் ஆப்பிரிக்கா ஈரான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எத்தியோப்பியா எகிப்து உள்ளிட்ட ஒன்பது உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இந்தியா சார்பில் பொருளாதார மேம்பாட்டுத்துறை அமைச்சக பிரதிநிதி நீரஜ் சரண் பங்கேற்றார் இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையேயான சுற்றுலாத்துறையின் வளர்ச்சி குறித்த திட்ட வரைவு வெளியிடப்பட்டது இது குறித்து பேசிய மாஸ்கோ நகர சுற்றுலா நகர தலைவர் எவ்ஜனி கோஸ்லோ பிரிக்ஸ் நாடுகளின் பலதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துவதாக கூறினார் பிரிக்ஸ் நாடுகளின் பரஸ்பர சுற்றுலா சேவைகள் மற்றும் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இதுபோன்ற திட்ட வரைவுகள் உதவியாக இருக்கும் என்று குறிப்பிட்டார் இனப்படுகொலைக்கு திட்டமிடுவதாக இஸ்ரேல் ராணுவம் மீது ஹமாஸ் அமைப்பினர் குற்றம் சாட்டிக் இஸ்ரேல் ராணுவம் கடந்த வாரம் காசா நகரின் டலால் ஹவா பகுதியில் நடத்திய தாக்குதலில் எழுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்த தாக்குதலில் ஐம்பது பேர் மாயமாகி இருப்பதாகவும் அப்பாவி மக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி இனப்படுகொலைக்கு இஸ்ரேல் ராணுவம் திட்டமிடுவதாகவும் ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் அல் தவாப்டா குற்றம் சாட்டியுள்ளார் எனவே பாலஸ்தீனர்களுக்கு எதிரான இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருமாறு இஸ்ரேலுக்கு சர்வதேச சமுதாயம் வலியுறுத்த வேண்டும் எனவும் ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் கேட்டுக் கென்யாவில் சர்ச்சைக்குரிய நிதி மசோதா வாபஸ் பெற்ற போதிலும் போராட்டம் தொடரும் என்று போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் கென்யாவில் வரி விதிப்பு நடவடிக்கைகளால் அந்நாட்டு பொருளாதாரம் சவாலான சூழலை எதிர்கொண்டு வருகிறது இந்நிலையில் செயல்பாட்டில் உள்ள வரிகளை உயர்த்துவதற்கான செயல் திட்டம் அடங்கிய நிதி மசோதாவானது அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட இருந்தது இதனால் வரி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த சில நாட்களாக அந்நாட்டு மக்கள் தெருக்களில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே நிதி மசோதாவை வாபஸ் பெறும் முடிவை அந்நாட்டு அதிபர் ரூட்டோ அறிவித்த போதும் மக்கள் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் கென்யாவில் போராட்டத்தின் போது நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது சிலி நாட்டில் கோடை காலத்தில் வறண்டு போன ஏரி தற்போது பெய்து வரும் மழையால் நிரம்பி முழு கொள்ளளவை உள்ளது சிலி நாட்டின் சாண்டியாகோ நகரில் உள்ள அக்யூலியோ ஏரி கோடை காலத்தில் வற்றியது இதனால் அந்த ஏரியை நம்பி வாடும் விவசாயிகளும் பறவைகள் விலங்குகள் வெகுவாக பாதிக்கப்பட்டன கடந்த ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவாக அதிக வெப்பம் இப்பகுதியில் நிலவி உள்ளதாக அப்பகுதியினர் தெரிவித்தனர் இந்நிலையில் எல்னினோ எனப்படும் வானிலை மாற்றம் ஏற்பட்டு அதிக மழை பெய்துள்ளது இதனால் அங்குள்ள நீர்நிலைகள் நிரம்பின குறிப்பாக அக்யூலியோ ஏரி நிரம்பி தனது முழு கொள்ளளவை எட்டியது இதனால் பறவைகளும் விலங்குகளும் ஏரியை சுற்றி முகாமிட்டுள்ளன நைஜீரியாவில் பள்ளி கட்டடம் இடிந்து விழுந்து இருபத்தி இரண்டு மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர் வட மத்திய ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவின் ஜோஸ் நகரில் தனியாருக்கு சொந்தமான ஆரம்ப மற்றும் மேல்நிலை பள்ளியில் வழக்கம்போல் வகுப்புகள் நடந்து கொண்டிருந்தது அப்போது பள்ளியின் இரண்டு மாடி கட்டிடம் இடிந்து விழுந்தது இடிபாடுகளில் சிக்கி இருபத்தி இரண்டு மாணவர்கள் உயிரிழந்தனர் மேலும் இடிபாடுகளில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை மீட்பு படையினர் மீட்டனர் காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதில் சிகிச்சைக்காக கட்டணம் எதுவும் பெறக்கூடாது என மருத்துவமனைகளுக்கு அரசு அறிவுறுத்தி உள்ளது என தகவல் ஆணையர் மூசா ஆஷோம்ஸ் தெரிவித்துள்ளார் இத்துடன் உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நன்றி